பன் பரோட்டா எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மைதா 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். அது ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். மைதாவோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மைதா. இப்போ இதில் மைதாவில் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து சேர்த்துக்கலாம். 2 முட்டை நான் உடச்சி இதில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை 1/2 ஸ்பூன். சர்க்கரை எதுக்கு சேர்த்துக்கிறோம்னா அந்த புரோட்டாவோட அந்த நம்ம சூடுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வரும் அதுக்காக. தூள் உப்பு, தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம என்ன எண்ணெய் பயன்படுத்துகிறோமோ அதே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ மாவை நல்லா வந்து கலந்து வச்சுட்டேன். இப்போ தண்ணி சேர்த்து மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மேடையிலே என்ன பண்ணுவாங்கன்னா மாவை சேர்த்து அவங்க பிசைஞ்சிக்குவாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறோம். மாவு எந்த பாத்திரத்தில் இருக்குன்னா கொஞ்சம் லூஸாகவே சப்பாத்தி மாவு செய்கிற அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் லூஸாகவே நம்ம பிசைஞ்சிக்கிறது தான் அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பூரி தேய்க்கிறது சப்பாத்தி தேய்க்கிறது இந்த கட்டையில் வச்சு நல்லா வந்து பிசைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டேன். ஒரு 10 நிமிஷமாவது இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிருங்க. இப்போ பாத்திரத்தில் நம்ம வந்து ஒரு ஈர துணியை நினச்சி புளிஞ்சிருங்க. இதை நல்லா கவர் பண்ணிடுங்க. இது 4 மணி நேரமாவது அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறி வரும். அப்போ தான் நமக்கு வந்து புரோட்டா நல்லா வந்து பிக்கிறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். 4 மணி நேரம் மூடி வச்சிடணும். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா பன் புரோட்டாவுக்கு 4 மணி நேரம் பிசைஞ்சு ஊற வச்சிட்டோம். மாவு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சமாக ஆயில் வந்து கையில் வந்து தொட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு பாருங்கள். எல்லாமே இதே மாதிரி நம்ம உருண்டை ஒரே சைஸில் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ எண்ணெயை வந்து ஒவ்வொரு உருண்டையிலையும் நம்ம எண்ணெய் தொடங்கி வச்சிடலாம். நம்ம எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவியாச்சு. இது 1 மணி நேரம் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். கையில் ஃபர்ஸ்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ
தட்டையில் பூரி கட்டுறதில் நல்லா அந்த மாதிரி மெலிசாக வந்து தட்டிக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி மெலிசாக தட்டின பிறகு கொஞ்சமாக ஆயில் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு சைடும் மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்ட பிறகு நல்லா இது நல்லா இழுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா லூஸ் கொடுக்கும். இது அப்படியே நீல வாக்கில் மடித்து விட்டுக்கோங்க. இப்படி வராத ரெண்டு சைடு இப்படி உள்ளே விட்டுருங்க. அப்படியே விரலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணாலே அழகாக சூப்பராக உங்களுக்கு பன் புரோட்டா கிடைக்கும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லா பற்றியும் பார்த்தீங்கன்னா பன் புரோட்டாவுக்கு ரெடி பண்ணி நம்ம சுற்றி வச்சாச்சு. தோசை கல் வச்சுருக்கேன். நம்ம வீடுகளில் சின்ன கல்லாக இருக்கும், ஆனால் நம்ம ஒன்றுன்னா நம்ம சுற்றி எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கையில். நல்லா ரெண்டு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேலை விடுங்க. எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு இதே மாதிரி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக பன் புரோட்டா நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கையில் வந்து அடிச்சிடலாம். சூப்பராக வந்துருக்கு பாருங்க. எவ்வளோ சூப்பராக நம்ம பன் பரோட்டா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். மாவு ஊறுனா போதும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மைதா மாவு எவ்வளோ அளவுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா நமக்கு சாஃப்டாக இருக்கும். ஹோட்டலுக்கு போய் நம்ம சாப்பிட்ணும் அவசியமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக்கில் கண்டிப்பாக போடுங்க. தேங்க்யூ.